கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய ஒரு தாயார் தன் சிறு பிள்ளையிடம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த பிள்ளை, அம்மா, நான் தேவனை பார்த்ததே இல்லையே என்றால் எப்படி அவரை நேசிக்க முடியும் என்று கேட்டாள். அந்த நேரத்தில் அந்த தாயாருக்கு அவளுக்கு பதிலொன்றும் சொல்லாமல் மௌனமாயிருந்தார்கள். அதே சமயத்தில் தன் மகளிடம் சொல்ல ஏற்ற வார்த்தைகளை கிடைக்கும்படியாக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். சில நாட்களுக்கு பின்பு அந்த தாயாருக்கு வெகு தூரமான ஒரு இடத்தில் வசித்து கொண்டிருந்த ஒரு சிநேகிதியிடமிருந்து ஒரு பரிசு பொட்டலம் வந்தது. அந்த பொட்டலத்தில் அந்த தாயாரின் சிறு மகளுக்கென்று ஒரு பரிசு பொட்டலத்தையும் அவளுடைய பெயரை குறிப்பிட்டு அவர்கள் வைத்திருந்தார்கள். அந்த தாயார் தன் பிள்ளையை அழைத்து தன் சிநேகிதி உனக்கு ஒரு பரிசை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவள் கையில் கொடுத்தார்கள். அவள் அதிக அவளுடன் அதை பிரித்தாள். அதில் பல அழகிய சித்திரங்களை கொண்டிருந்த ஒரு புத்தகம் இருந்தது. அவள் அந்த புத்தகத்தின் படங்களை மிகுந்த ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்துக்குள் அவள் அம்மா என்று தாயிடம் ஓடி வந்து, இந்த புத்தகத்தை எனக்கு அனுப்பியிருந்த அந்த மாமியை எவ்வளவு அதிகமாய் நான் நேசிக்கிறேன் என்று உற்சாகமாய் சொன்னாள். அப்பொழுது அந்த தாய் உடனே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, அவர்கள் என் அன்பு மகளே, அவர்களை நேசிப்பதாக எப்படி சொல்லுகிறாய்? நீ அவர்களை இதுவரையும் பார்த்ததே இல்லையே என்று கேட்டார்கள். அம்மா, இதுவரையும் நான் பார்த்ததே இல்லை, உண்மைதான். ஆனால் இந்த அழகான பரிசு பொட்டலங்களை அனுப்பினதினால்தான் நான் அவர்களை நேசிக்கிறேன் என்று சொன்னாள். அந்த தாயார், என் பிள்ளையே, முன்பு ஒரு நாள் நான் தேவனை ஒருபோதும் பார்த்திராததினால் என்னால் அவரை நேசிக்க முடியாது என்று நீ சொன்னாயே என்றார்கள். அவர்கள் உனக்கு ஒரு பரிசு கொடுத்ததினாலே அவர்களை நேசிக்கிறாய். உன் தேவன் உனக்கு அளித்திருக்கும் மிக அதிகமான பரிசுகளுக்காக எத்தனை அதிகமாய் அவளை நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் அவள் வாழ்வில் அளித்த எல்லா ஈவுகளையும் அவளுக்கு ஒவ்வொன்றாக எடுத்து சொன்னார்கள். தேவ பிள்ளைகளே, மனுஷர்கள் தங்கள் யாரை அதிகமாய் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு வெகுமதிகளை கொடுப்பார்கள். ஆனால் நாமோ பாவிகளாயும் சத்துருக்களாகவும் துரோகிகளாகவும் தேவனை அறியாதவர்களுமாய் இருந்த போது அவர் நம்மில் அன்பு கூர்ந்து தம் சொந்த குமாரனையே விலையேறப்பெற்ற ஈவாக நமக்கு தந்தருளி நம்மில் அன்பு கூர்ந்தார். தேவன் நம்மேல் வைத்த தமது மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களிலிருந்து அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். தேவனுடைய மிகுந்த அன்பினாலே நாம் இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருப்பதால் பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதா இருக்கிறது. நாம் அந்த அன்பை பெற்றுக்கொண்டு சோதனைகளில் ஜெயம் பெறுவோமாக. ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் கவலைகள், கலக்கங்கள், மனச்சோர்வுகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் மீட்பர், நீர் உயிரோடு இருந்து எங்களை பாதுகாக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லா துதிக்கும் பாத்திரராகிய உம்மை ஸ்தோத்தரிப்போம். நீரே ஆசீர்வதிப்பீராக. தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.